எல்லாரும் ரொம்ப ஹாப்பி அடுத்த வீடியோல சந்திக்கிறது அப்படின்னு சொல்றதை விட நூறாவது வீடியோல சந்திக்கிறது ஹாப்பி. நூறாவது வீடியோ யூடியூப் ஆரம்பிச்சு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நூறாவது வீடியோவா போஸ்ட் பண்ணுவோம்னு நாங்க நினைக்கிறோம். அப்படிதான் போஸ்டும் பண்ண போறோம். இந்த வீடியோல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நாளாவே என் மைண்ட்ல இருந்த ஆசை, அக்கா வீட்டுக்கு போகணும், அக்கா வீட்டில் தங்கணும், அக்கா வீட்டில் சாப்பிடணும், அக்கா வீட்டில் தூங்கணும், நல்ல நிறைய ஆசை இருந்தது. ஆனால் அது இல்லாமல் அக்காவுடைய ஹோம் டூர் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறாவது வீடியோவில் அமைஞ்சது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பி. இன்னும் சில பல வீடியோக்கள் இருந்தாலும் இதுதான் எங்களுடைய நூறாவது வீடியோவா நாங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஹோல்டில் வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு வாங்க அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. யார் கேட்டு திறக்கிறான்றதை பார்ப்போம். அக்காவே வந்து கதை தந்திருக்காங்க. பியூட்டிஃபுல். வாங்க உள்ள போவோம். ஸோ அக்காவுடைய என்ட்ரன்ஸ் பாருங்க. இந்த ஃபால்ஸ் சீலிங் லைட்டிங்கு, இந்த லைட்டிங்ஸு, இந்த சீனரிஸு, அங்க இருக்க ஷோ கேஸ் கிட்ட வந்து பாருங்க. வீட்டுக்கு வந்தவங்க கூட பாருங்க. வீடு இந்த ஷோ கேஸ் பாருங்க. ஷோ கேஸ் காட்டுமா அக்கா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டெடிக்கேட்டடா இந்த ஃபிளவர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஃபிளவர் ஸ்பாட் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க, எங்கெங்க இருக்குன்னு காட்டுற பாருங்க. டெய்லி ஃபிளவர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த சீனரி பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதுல என்ன ஒரு கலர் அப்படின்னா ப்ளூஇஷ் கலர். அந்த ப்ளூஇஷ் கலர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எங்க அக்கா பொண்ணுடைய ஃபேஸ் ஸ்டைல் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ரெண்டாவது உள்ள வந்த உடனே இந்த ப்ளூன்ற கலர் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து ஒரு பிளசண்டான ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அது என்ட்ரன்ஸ்லேயே இந்த ப்ளூ வச்சதுனால பார்க்கும் போதே வந்து எவ்வளவு கோபமா அக்கா வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த கோபம் தணிஞ்சு அப்படியே கூல் ஆயிட்டு வந்து அக்கா வீட்டுல உட்காருவாங்க. இதனுடைய கான்செப்ட் அதுதான். நான் இங்க சொன்னீங்களா, இங்கேயும் ஒரு ஃபிளவர் பாட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபிளவர் பாட்லயும் டெய்லி ஃபிளவர்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஃபிளவர்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஹோம்லி லுக்குன்னு அதுக்கும் மேலான லுக். அதே மாதிரி இந்த விநாயகருடைய சிலை பார்த்தீங்கன்னா எல்லா என்ட்ரன்ஸ்லயுமே இந்த மணியோட சில இருக்கும். அங்க ஒண்ணு இருக்கும், அதே மாதிரி முடியற சீரை வந்து நான் எப்பவே சொல்லியிருந்தானே. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்கும். அக்கா கொஞ்சம் தள்ளிங்க. இந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு பெரிய மிரர் வச்சிருக்கோம். ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில அப்படி நின்று இப்படி ட்ரெஸ் பண்ணத அப்படி ஒரு ஃபுல் வியூ பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். இது எங்க அக்கா பொண்ணு காட்டச்சுமா. அக்கா பொண்ணு ஹாய் சொல்லே. அவ மேகா குட்டி எங்க பொண்ணு ஹாய். தி கிரேட் லெஜண்ட் அக்கா. அக்கா க்ளோஸ் பண்ண காட்றா. ஆனா ஏங்க பயந்து வரீங்க? நில்லுங்கா. காட்டாச்சு. இப்போ வந்து ஹாலை பாருங்க. இந்த ஹாலுடைய கலர்ஸ் அதுவும் பாத்தீங்கன்னா ப்ளூ, ஒரு பிளசன்ட் ஃபீல் குடிக்கிற ப்ளூ. ஃபர்னிச்சர்ஸ் அக்கா உட்காந்து
அச்சுமா உட்காந்து ஈஸி சேர் பாருங்க, எவ்வளோ லீஷரா பீஸ்ஃபுல்லா அமைதியா உட்காந்து ஆடிட்டு இருக்கான். ம், அடுத்தது இது வந்து ஷோஃபா. ஸோ த்ரீ சீட்டர் ஷோஃபா. இது வந்து டீபா. இந்த டீபாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், க்ளோஸ் அப் வாட்சுமா ரொம்ப கீழே போவாங்க. இது வந்து உட்ல பண்ணது. பட் நான் இதை பற்றி நிறைய டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுக்கங்களேன், இந்த டீபாவுக்கு மார்க்கெட்டிங் பண்ண போயிடும், அதெல்லாம் வேண்டாம். பாருங்க டிசைன் நல்லா இருக்கு, மேலே கிளாஸு கீழே உட்டு, அதாவது வந்து இந்த ட்ரை லீவ்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் லீவ்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பாருங்க நம்ம இப்போ இது டூ சீட்டர் ஷோஃபா. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயும் ஒரு ஃப்ளவர் பாட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஃப்ளவர் பாட்டு க்ளோஸ் அப் காட்டேன். ஸோ எங்கள் அக்கா வந்து டெய்லி ருட்டீன் ஒர்க்கில் இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த ஃப்ளவர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இது வந்து டிவி ஷோ கேஸ். ஆக்சுவலாக வந்து பார்க்க போனீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு திங்கும் வந்து தனித்தனியாக தான் விலாக போடணும். அக்கா வீடுன்றதுனால தனித்தனியாக போட முடியாது. நீங்க அக்கா பேஜ்ல போனீங்கன்னா யூ வில் கேன் கெட் இன்னும் கொஞ்சம் நல்ல இந்த ஹோம் டூர். அவங்க ரொம்ப டீடைலா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. அடுத்து இது டிவி ஷோ கேஸ். இதுல இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த ஊஞ்சல் பாருங்க, உட்ல ஒர்க் பண்ண ஊஞ்சல். உட்காந்து காட்டவா? இல்ல, அவங்க மட்டும் உட்காந்து காட்டினா நல்லா இருக்குமா தெரியல, நானும் உட்காந்து காட்டுறேன். ரொம்ப லேசர். இது என்னன்னா அவ்வளோ ஒரு உட்ல பண்ண ஊஞ்சல், நல்லா வெயிட்டும் தாங்கும், நல்லாவும் இருக்கு. ஆனால் இந்த ஊஞ்சல் உட்காந்தோம்னா எல்லாத்தையும் மறந்து அடி ஜாலியாக ரிலாக்ஸ்டாக கூலாக அடி டிவி பார்க்கலாம், அடி உட்காந்து பேசலாம். டிவிலாம் பார்க்கக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, அப்படியே உட்காந்து ஆடிட்டே இருந்தால் போதும், பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடையாது. விட்டால் நம்ம ஆடிட்டே இருக்கோம், ஆடிட்டே நம்பலாம். ஸோ ஊஞ்சல் பார்த்தோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம். ஸோ அங்கே ஷூட்டிங் கேமராஸ் இருக்கு, யூட்டிலிட்டி வச்சிருக்கோம், யூட்டிலிட்டிஸ் அங்கே இருக்க போர்டு, அங்கே ஒரு ஷெல்ஃபு, கேரம் ஃபெசிலிட்டிஸ். ஸ்பெஷல் அப்படின்னா பட் அக்கா சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பட் இந்த பொம்மை என்ன ஸ்பெஷல்னா, நியூஸ் பேப்பர், ஓல்டு நியூஸ் பேப்பரில் அச்சுமா என் பொண்ணு பண்ண இது டால். அக்கா அன்னைக்கிட்ட கொண்டு வாங்க. ஸோ வந்து ஓல்டு நியூஸ் பேப்பர்லேயே அச்சுமா பண்ண ஒரு டால், சூப்பராக இது பாருங்க. அச்சுமாவும் கிரேட்டு தான். அதுக்கப்புறம் எப்படி வாச்சுமா மீம்போ. ஸோ இது வந்து ஒரு அக்கா இது பேர் அக்கா சொல்லுவாங்க, திவான் டைப் ஷோஃபா. இதில் வந்து உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், உருள முடியாது, ஆனால் உருண்டா கீழே வந்துடும். அடுத்தது வாங்க யூட்டிலிட்டி ஏரியா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து பேக்ரவுண்டாக இருந்திருக்கும். இது வந்து அக்கா வீட்டுடைய பூஜை ரூம். இந்த பூஜை ரூமுடைய என்ட்ரன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிற ஃபீலிங் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்தளவுக்கு ஒரு உட் ஒர்க் கொடுத்து அந்த டோரெல்லாம் வந்து உட்ல பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள போகிறதுக்கு முன்னாடி அக்கா கிட்ட பர்மிஷன் கேட்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூஜை ரூம்குள்ள என்ட்ரி ஆகிறோம். பூஜை ரூம்குள்ள என்ட்ரி ஆகும்போது என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லை, இங்கேயும் வந்து உட் ஒர்க் ஃபுல்லாக உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிலை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் என்ன அப்படின்னா, பூஜை ரூமுக்கு வந்த உடனே இந்த டெட்டி பேர் பூஜை ரூம்குள்ளே என்ன பண்ணுது, அதுதான் டவுட். அந்த டவுட்டை நான் அக்கா கிட்ட அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாமியுடைய அவங்க இப்ப அதையும் வாசிச்சு காட்டுவாங்க, ஒரு சின்ன கிளிப்பு. அது வைக்கிறதுக்கான இடம் இது. இது வந்து பூஜை சாமான் வைக்கிறதுக்கான சின்ன யூட்டிலிட்டி இங்க வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா சலங்க. எங்க பாப்பா வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர். சோ சலங்க இங்க வச்சிருக்கோம்.
இதெல்லாமே வந்து இந்த ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சாமி மாடத்துக்குரிய இது எல்லாமே இங்க இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட நீங்களும் அக்கா வீட்டுக்கு சாமியை வந்து கும்பிட்டுக்கலாம் சீக்கிரமா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லாம் மாறி எல்லாரும் நார்மல் லைஃப் வரணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீனஸ் அன்னைய அந்த வீனை இந்த பக்கம் இருக்கு கீதா நீ ஓடி வாங்க இங்க பாருங்க சாது இங்க இருக்கு ரீ ரீ இந்த நீங்க நீங்க எடுத்துறீங்கல அத நான் ரீ பண்றது அத மட்டும் பண்ணுங்க கரெக்ட்டா பண்ணுங்க ரீ க மா செல்லமா இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா கத்துக்க முடியாது you have to dedicate lot of time to learn to இல்ல சும்மா ப்ளே வீனை என்னோட ஆசைக்காக இருக்காக ஓகே ஓகே फ्रेंड्स பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒருவேளை உண்மையிலேயே மியூзик வாசிக்கிறவங்க யாராவது இருந்து இத பார்த்து நான் ஏதாவது தப்பா வாசிச்சிருந்தனா சாரிங்க நான் வந்து பிகினர் கூட கிடையாது சும்மா வந்தேன் ரொம்ப ஆசை சோ அதனால இத ஹேண்டில் பண்ணே பிகினர் தான் அவங்க நல்லா வாசிப்பாங்க ஆனா தன்னடக்கறதோட சொல்றாங்க நான் பிகினர் தான் எல்லாருமே தெரியலையா நிறைக்குடம் தலுபாது சொல்லிட்டு அச்சுமா இந்த பொசிஷன்ல பாக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் பாட்டு தோணுதா எனக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் தான் என்ன சீன் அச்சுமா ஓகே ஓகே படத்துல சந்தானம் உதயன் ஸ்டாலினும் ஹன்சிகா வீட்டுக்கு போகும்போது மேடம் வந்து கிட்டார் வாசிக்கிறாங்க தோணுது வீணையினும் நீரே தந்தினை மீட்டும் ஓகே ஃபைன் இப்போ வந்து மேடம் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வெளியில போய் ஓகே फ्रेंड्स பூஜை ரூம் முடிஞ்சது சோ பூஜை ரூம் வந்து எப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றது பிரின்சிபல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியில வந்த உடனே இங்க மசில் சில்சில் காத்து வருது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ளோஸ் டைப் பால்கனி சொல்லலாம் ஓபன் டைப் பால்கனி சொல்லலாம் என்ன இருக்குன்றதை போய் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த பால்கனியில் வந்து ஒரு டேபிள் சேர் போட்டிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா ஈவினிங்கில் அக்காவும் மாமாவும் உட்காந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது பால்கனி இந்த பால்கனியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இது ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அக்கா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் சேர் போட்டிருக்காங்க இங்க ஒரு வாஷ் பேஷன் இங்க ஒரு ஷோகேஸ் இங்க ஒரு ஷோகேஸ் ஒரு ஃபேன் ஒன்று போட்டிருக்காங்க இந்த டேபிள் சேர் எதுக்கு அப்படின்னா ஈவினிங்ல லீஷர் டைம்ல அக்காவும் மாமாவும் வந்து உட்காந்து ஒரு காஃபி போட்டு உட்காந்துட்டு எல்லா ஃபேமிலி இஷ்யூஸ் பிசினஸ் இஷ்யூஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண கிடைச்சானக்கா ஸோ நிறைய விஷயங்களை வந்து டிசைட் பண்ற இடம் இந்த இடமா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தா வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃப்ரீயா பேசுவாங்க அக்காவும் மாமாவும் அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க செடியெல்லாம் வச்சிருக்காங்க இன்னும் செடி வந்து ஃபுல்லாக க்ரோ ஆகலை என்னென்ன செடி இருக்குன்னு பாருங்கள் ஸோ மெயினாக இருக்கிறது துளசி மாடம் எல்லாரும் சொல்லுவாங்க துளசி மாடம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து அக்கா வெட்டி வைக்கலை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாழை செடி அப்புறம் ரோஸ் இருக்குது இதெல்லாம் இன்னும் வளரல வளர்ந்த பிறகு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் பார்த்த இடம் பார்த்த இடம் ஓகே பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு இடம் பார்க்க போகிறீங்க அந்த இடத்த பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்த பாருங்க ஃபர்ஸ்ட் ஓகே இடத்த பார்த்துட்டு யூ கேன் ஜட்ஜ் இட் அவுட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே ஏதோ கொகைக்குள்ளே வரா மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல லெட் மீ சுவிட்ச் ஆன் த லைட்ஸ் வாவ் இதுதான் எங்கள் அக்காவுடைய ஸ்டுடியோ ரூம் ஸ்டுடியோ ரூம்னா வந்து இங்கே தான் வந்து எல்லா மியூசிக் கம்போஸ் பண்ணுறது இது எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா மேலே லைட்டிங் பாருங்க அமேசிங் அமேசிங்
பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. பீரிங்ஸ் வாவ். இது எப்படி ஆபரேட் பண்றதுலாம் எனக்கு தெரியாது. அங்க பாருங்க, அங்க சாங் பாடுற இடம் பாருங்க எல்லாரும். எனக்கே தெரியாது இங்க இதுல இந்த டோர் வந்து பாக்கலன்னு பாட்டு பாடவா? வேண்டாம் அண்ணா, வேண்டாம். இந்த வீடியோவை பார்க்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க. இவங்க கீதாண்டி வந்து பயங்கரமான சிங்கருங்க. ஒரே எல்லாரும் வாங்க, இங்க நில்லுங்க. ஒரு ரெண்டே லைன் மட்டும் பாடுங்க உங்களுக்கு பிடிச்ச. இவங்களுக்கு வந்து அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் ஜானகி அம்மாக்கு பொண்ணா பொறப்பேன் அப்படின்ற அளவுக்கு இவங்க ஜானகி பாடகி அம்மா ஜானகி அம்மாவோட பயங்கரமான ஃபேன் இவங்க. போதுமே எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. சூப்பரா பாடுவாங்க. அவங்களோட ஹோம் டூர்ல அவங்க ஒரு ஃபுல் சாங் பாடி காட்டுவாங்க கண்டிப்பாக. அத்த பாடல, அத்த ஒரு சாங் பாடுங்க. சும்மா பாடுற மாதிரி வீடியோ எடுத்துப்பேன். நல்லா இருக்கு. முன்ன எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல, நம்ம நம்ம மக்கள் தானே. நம்ம மக்களுக்கு நமக்கு என்ன வரும்னு தெரியுமே. இன்னதல பாத்தீங்களா ட்ரம்ஸ் அங்க தம்பி, அந்த ஸ்டிக் எங்க இருக்கு? ட்ரம் ஸ்டிக் இந்த பாருங்க, இது உள்ளார அத்தது தான் பின்னாடி. ஆ எஸ், ஓ இருக்க ஆதி சும்மா இருந்தோம். கையில ஸ்டிக் கொடுத்துட்டீங்களே. தெரியாம போச்சு. ஏமாத்திருப்பேன். ஓகே டாடி பண்ணுவாரு, அக்கா டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெக்கார்டிங் தியேட்டர் அக்கா வந்து நிறைய பிஸியான ஷெடியூலில் இந்த ரூமை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த ரூம் வந்து இன்னும் ஃபுல்லாக கமிஷன் பண்ணலை. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு? இன்னொரு 4 to 5 ஆ பாருங்க, இன்னொரு 1 week வந்து இந்த ரூம் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக எங்கள் அக்கா கம்போஸ் பண்ணி அவங்க பாடின சாங்கை, ரெக்கார்ட் பண்ண சாங்ஸை கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போட்டு காட்டுறோம். மொரோவர் அவங்க அக்கா பேஜ்லேயும் வந்துடும், பட் எங்கள் பேஜ்லேயும் போட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சரி, அடுத்த ரூமுக்கு நம்ம போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கா வீடு பாதி கூட போல, ஒரு போர்ஷன்கே டயர்ட் ஆயிட்டோம், டயர்ட் ஆயிட்டோம், வெளியில வர போகணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் வந்து மீதி உள்ளதை வந்து நாங்கள் காட்டுறோம். டீடைல்டு ஹோம் டூர் அண்ணி போடுவாங்க. ஜஸ்ட் லைக் தட்லாம் காட்ட முடியாதுங்க. ஒரு குயிக் ஃபாரர் பார்த்துங்க, டீடைலாக அக்கா பேஜில் போய் பார்ப்போம். வாங்க ஆஃபீஸ் ரூம் வாங்க.
இது வந்து அத்தாவுடைய ஆபீஸ் ரூம். உள்ள போக ஒரு டெக்கரேஷன், ஒரு ஷோகேஸ், ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு லேப்டாப். முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன், அச்சுமா இந்த பக்கம் வா. இது ஆபீஸ் ரூம் ஓகேங்களா? எனக்கு இந்த ஆபீஸ் ரூம்ல ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது இந்த இடம் தான். ஏன் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? ஓகே கரண்ட் வந்துருச்சு. அப்பாடா வந்துருச்சு, ஒரே ஒரு நிமிஷம். ஜஸ்ட் லைக் தட் காட்டுறேன் பாருங்க. அது இல்ல, அது ரெண்டையும் பிடிக்க முடியும். அது ரெண்டத்தையும் பிடிக்கிறேன். ரெடி? ஓ இது மேட்டர் தெரியாம போச்சு. அடடடடடோ லாக். ஓ யாரா அந்த அக்கா ஆனவங்க பசங்க ரூம்குள்ள போயிடு. ஊர்ல உலகத்துல இருக்கிற அத்தனை பச்சையும் இந்த வாட்ரூம்ல தான் இருக்கு. நீங்க ஊர்ல பச்சை கலர் சாரி தேடிங்க, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதோட டீடைல்ஸ் வந்து அண்ணி அவங்க பேஜ்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஏன்னா இதை நான் தொடர்ந்து ஆரம்பிச்சுனா நான் 4 டேஸ் இருக்கணும். அதோட முடியல, வெயிட் பண்ணுங்க. நம்ம நவரு திரோட பாஸ் பண்ணு. சரியா? என்ன பிரியா, இன்னைக்கு மாஸ்டர் பர்த்டே எடுக்க மாட்டேங்கிறாரு. தெரியுமா? தேவைப்படும் ஒவ்வொரு இருக்கு. இந்த பக்கம் வந்து மைக்ரோ ஓவன் இருக்கு. ஃப்ரிட்ஜ் பாருங்க, டபுள் டோர் டைப் ஃப்ரிட்ஜ் வித் நியூமேட்டிக் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டிஸ், டபுள் ஃப்ரீசர் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான டைப் இது. ஓகே, இந்த ஃப்ரிட்ஜ் டூர் வந்து நம்ம இன்னொரு பிளாக்ல பார்ப்போம். இந்த பக்கம் ஒரு இது வந்து யூட்டிலிட்டிஸ் மளிகை சாமான் வைக்கிற ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் இருக்கு. தனியா வச்சிருக்கோம். இங்க ஒரு வாஷ் பேசின் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் பாக்ஸ். கிச்சன் பாருங்க பிரதர்ஸ், வாவ். எனக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லை. இந்த கிச்சனுக்குள்ள வந்த உடனே சம்திங் மிட் ஆஃப் யூரோப்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளவு நீட்டா, அவ்வளவு கிளீனா எல்லா ஐட்டம்ஸும் அடுக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அச்சுமா இந்த இது காட்டுறேன், கபோர்டு காட்டுறேன். எவ்வளோ ஒரு யூனிஃபார்மிட்டியான கண்டெய்னர்ஸ், ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை டிஸ்பிளே பண்றதுக்கான கிளாஸஸ், விண்டோஸ் ஒரு கபோர்டில், பியூட்டிஃபுல். இந்த கிச்சன் டூரை வந்து டீட்டெயிலாக போடணும் அப்படின்னா அகைன் நம்ம வேற ஒரு பிளாகுக்கு தான் போய் ஆகணும். கேஸ் பாருங்க, கிச்சன்லயும் வந்து ஒரு ஒரு டயர்டா இருக்கும் போது ஒரு ஸ்மைல் கொடுக்கறதுக்கான டாய்ஸ், மேல டாய்ஸ் காட்டுமா? காட்டிட்டேனே. அப்புறம் எக்ஸாஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா
மெயின் பியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீன், அவ்வளோ க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுருக்காங்க பாருங்க. எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சு எல்லாரும் பார்ப்பாங்க இந்த கிச்சனை யூஸே பண்ணுறது இல்லை அப்படி சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப தப்பு. எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலும் இந்த கிச்சன் இதே நீட்னஸோட நாங்க ஒரு நாலஞ்சு நாளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் கேப். இங்க பாருங்க ஃபிஷ் பவுலுக்குள்ள ஒரு ஃபிஷ். எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன். ஜென்ரலாக வந்து வீட்டில் எதுக்கோசம் ஃபிஷ் வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபிஷ் டேங்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெடிடேஷன். ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து நீந்தரத்தை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் வேறு எந்த வித எண்ணங்களும் இருக்காது, கான்சன்ட்ரேஷன் இதில் மட்டும் தான் இருக்கும். இதனால் வந்து மனசு ஒருங்கிணைப்படும், நம்மளோட பிபி நம்மளோட டென்ஷன் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுவும் எந்த இடத்துல வைக்கணுன்றது ஒன்று இருக்குது ஃபிஷ் டேங்க்கு. நம்ம எந்த இடத்துல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோமோ, நிறைய டென்ஷன் ஆகிறோமோ அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஜஸ்ட் இப்படி உட்காந்துட்டு அந்த ஃபிஷ்ஷே பாருங்கள். இப்போ அந்த ஃபிஷ்ஷை நான் பார்த்துக்கும் போது நம்ம யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறது கூட மறந்துட்டேன் அப்படியே பார்த்துட்டேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அக்கா வச்சுக்கிறது ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும்தான். ஃபிஷ் பேர் தான் தெரியல எனக்கு. அந்த ஃபிஷ் பேர் ஃபைட்டர். ஃபைட்டர் யாருமே இல்லாத கேட்கு யாரும் இல்லாத தனியாத்துற மாதிரி ஒரே ஒரு ஃபைட்டர் வச்சுட்டு யாருக்கிட்ட ஃபைட்டர் போட போகுதுன்னு தெரியல. அந்த ஃபைட்டர் இந்த ஃபிஷ்ஷோட இன்னொரு ஃபிஷ் போட முடியாது. அடிச்சிடும். ஆமா அடிச்சு கொண்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஷோ கேஸ்க்கு வாங்க. இது வந்து அவன். இது வந்து டபுள் டபுள் ஸ்டேஜ் அவன் சொல்லுவாங்க. இது எல்லாரும் தெரிஞ்சது தான். நம்ம அந்த அளவுக்கு ஒவ்வொரு ப்ரிஸ்கிரைப் பண்ணி வச்சு இங்கே வச்சுருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து திருச்சி மார்க்கெட்டிலேருந்தோ இல்லை சென்னை பஸார்லேருந்தோ வாங்கிட்டு வந்து கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வாங்கி அந்தந்த ஞாபகத்தமாக வச்சு இந்த இடத்துல ஷோ கேஸில் வச்சுருக்காங்க. சூப்பராக இருப்பாங்க. அடுத்தது நம்ம பெட்ரூம் செக்ஷனுக்கு போவோம். இந்த லைட் போடுங்க. லைட் போடுங்கக்கா. ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஃபுல்லாகவே வந்து கபோர்ட்ஸ் தாங்க. எல்லா வுட் ஃபினிஷிங் கபோர்ட்ஸ். என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக கபோர்ட்ஸு, அவங்கவுங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ இது வித் அட்டாச்சு பாத்ரூம்ஸு அண்ட் ஒரு ஸ்மால் டிவி ஷோ கேஸு. அது வந்து மாஸ்டர் பாத்ரூம். மாஸ்டர் பாத்ரூம். ஸோ அந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூம் ஆரியாவுடையது பாருங்க. அழகாக இது கபோர்டு, ஒன் சைட் கபோர்டு வித் டாய்ஸ். ஸோ அவருடைய அவருடைய பப்ஜி பிரியன்றதுனால அவருடைய பெயிண்டிங் எல்லாமே அவனோட சின்ன வயசுல இருந்து கலெக்ட் பண்ண டாய்ஸ் எல்லாமே அந்த கபோர்டில் இருக்கு. அது இல்லாமல் இதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீலிங்கோடைய ஸ்டிக்கரிங் பெயிண்டிங் வந்து உண்மையாகவே நைட்டு வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்து வச்சிங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏதோ நம்ம ஸ்பேஸில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அக்கா வந்து கிரேட் தாங்க. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு அவனுடைய ப்ளே ஸ்டேஷன், அவனுக்கு ஒரு டிவி மானிட்டர் இருக்கு. எப்படி இருக்கான் பாரு ஆரியா.
என்னமோ விடிய விடிய இவன் படிக்கிற மாதிரியே ஃபிளாஸ்க் வச்சிருக்கான் ரூம்ல. சோ ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி காட்டி நான் டயர்ட் ஆயிட்டேன். நானும் டயர்ட் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், முடியல. ஆனா நீங்க பார்த்தது வந்து ஒரு 50% கூட கிடையாது. இன்னும் அச்சுமாவோட ரூம் நாங்க காட்டல, அங்க ஒரு யூட்டிலிட்டி இருக்கு கிச்சன் பக்கத்துல, அத நாங்க காட்டல. ஆசைப்பட்டோம் அக்காவுடைய பேஜ்ல வந்து டீடைலா வந்து இந்த விலாக வந்து போட சொல்லி, அக்காவும் பயங்கர பிஸி, அவங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதுன்னு தெரியல. அவங்க டைம் கிடைச்சி போட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள். பட் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீட்டை வந்து, அதாவது வீட்டு டெக்கரேஷன்ன்றது ரெண்டாவது விஷயம், வீட்டுடைய ஸ்பேஸ் அக்யூபிலிட்டி, அதாவது வந்து எப்படிலாம் வந்து ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எப்படிலாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம், எந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணலாம், எந்த இடத்த நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கலன்னு சொல்லணும். ஸோ அதை வந்து ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நாங்கள் இங்கே ஃபீல் பண்ணோம். அதாவது எந்த இடத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டோ, இப்படி திரும்பினோம்னா அது இடிக்கும், இது திரும்பினா அது இடிக்கும், அந்த மாதிரிலாம் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தது. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஒவ்வொருத்தையும் ஃபீல் பண்ணி அக்கா வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. நான் ஏன் மறுபடியும் மறுபடியும் அக்கா அக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னா, மாமா வந்து பயங்கர பிஸி, காலையில் போனார்னா நைட்டு 10 மணிக்கு தான் வராரு. ஈவன் சண்டே கூட வந்து ஒரு ஹாஃப் டே கூட அவருக்கு ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை இவ்வளோ டீப்பாக மாமா இறங்கி பண்ணியிருப்பாரா அப்படின்றது டவுட்ஃபுல் தான். ஸோ எல்லா கிரேஸும் அக்காக்கு தான் போய் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புறோம். டைம் குறைவாக உள்ள காரணத்தினால் வ்ளாகை நிறைவு செய்கிறோம். ஓகே சரிமா, பை பை சொல்லிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அதுவரை இருந்து உங்களை நன்றி விடைபெறுவது உங்கள் நான். டாடா, பை பை.